ரோமர் மூன்றாம் அதிகாரம். ஆகவே யூதனாயிருப்பதில் என்ன மேன்மை இருக்கிறது? விருத்த சேதனத்தில் என்ன பயன் இருக்கிறது? எல்லா வகையிலும் அவர்களுக்கு மேன்மை இருக்கவே செய்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனுடைய வார்த்தைகள் யூதர்களிடமே ஒப்படைக்கப்பட்டு இருக்கின்றனவே. சிலரிடம் விசுவாசம் இல்லாதிருந்தால் அதனால் என்ன? அவர்களுடைய விசுவாச குறைவு இறைவனுடைய உண்மையை இல்லாமல் போக செய்யுமோ? ஒருபோதும் இல்லை. மனிதர்கள் அனைவரும் பொய்யராக இருந்தாலும் இறைவனோ உண்மையானவராய் இருக்கிறார். நீர் உமது வார்த்தைகளில் நீதியுள்ளவர் என்றும், நீர் நியாயம் விசாரிக்கும் போது உமது தீர்ப்பு வெற்றியடையும் என நிரூபிக்கப்படுகிறது என்று எழுதியிருக்கிறதே. இவ்விதமாய் நம்முடைய அநீதி இறைவனுடைய நீதியை அதிகமாய் தெளிவுபடுத்துகிறது என்று சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம்? அப்பொழுது இறைவன் நம்மேல் தமது கோபத்தை வரப்பண்ணினால் இறைவன் அநீதியுள்ளவர் என்று சொல்லலாமா? நான் இதை மனித வழக்கமாக வாதாடுகிறேன். நிச்சயமாக அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அப்படி இருக்குமானால் உலகத்தை நியாயம் தீர்க்க இறைவனால் எப்படி முடியும்? என்னுடைய பொய் இறைவனுடைய சத்தியத்தை உயர்வுபடுத்தி அப்படியே அவருடைய மகிமையை அதிகரிக்க செய்யுமானால் நான் ஏன் இன்னும் பாவி என்று தீர்க்கப்படுகிறேன் என்று ஒருவர் வாதாடலாம். அப்படியானால் நன்மை வரும்படி தீமை செய்வோம் என்று ஏன் சொல்லக்கூடாது? நாங்களும் அப்படி சொல்வதாகவே சிலரால் பொய்யாக தூற்றப்படுகிறோம். ஆகவே இப்படியானவர்களை குற்றவாளிகள் என தீர்ப்பது நியாயமானதே. எனவே நாம் என்ன முடிவுக்கு வருவோம்? யூதர்களாகிய நாங்கள் மேன்மையுள்ளவர்களா? ஒருபோதும் இல்லை. யூதர்களும் யூதரல்லாத மக்களும் வேறுபாடின்றி பாவத்திற்குட்பட்டு இருக்கிறார்கள் என்று நாங்கள் ஏற்கனவே எடுத்து காட்டினோம். அத்துடன் வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடி நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. விளங்கிக் கொள்கிறவன் ஒருவனும் இல்லை, இறைவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை. எல்லாரும் வழிவிலகி ஒன்றாக உதவாதவர்களாய் போய்விட்டார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்களுடைய தொண்டைகள் திறக்கப்படுகிற பிரேதக்குழிகள், அவர்களுடைய நாவுகள் வஞ்சனை பேசுகின்றன. விரியன் பாம்புகளின் விஷம் அவர்கள் உதடுகளில் இருக்கிறது. அவர்களுடைய வாய்கள் சாபத்தினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கின்றன. அவர்களுடைய கால்கள் இரத்தம் சிந்துவதற்கு விரைகின்றன. அழிவும் அவலமும் அவர்கள் வழிகளை பின்பற்றுகின்றன. சமாதான வழியோ அவர்களுக்கு தெரியாது. அவர்களுடைய கண்களில் இறைவனை பற்றிய பயம் இல்லை. மோசேயின் சட்டத்தில் சொல்லப்படுவதெல்லாம் மோசேயின் சட்டத்திற்கு உட்பட்டவர்களுக்கே சொல்லப்படுகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே யாரும் எந்த சாக்குப்போக்கும் சொல்லாமல் மௌனமாகும்படியாகவும் இதை எழுதப்பட்டுள்ளன. இவ்வாறு முழு உலகமும் இறைவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாயும் இருக்கிறார்கள். ஆகவே மோசேயின் சட்டத்தை கை கொள்வதனால் ஒருவரும் இறைவனுடைய பார்வையில் நீதிமான்கள் ஆக்கப்படுவதில்லை. ஆனால் மோசேயின் சட்டத்தின் மூலமாக நாம் பாவத்தை பற்றிய உணர்வுள்ளவர்கள் ஆகிறோம். இப்பொழுது மோசேயின் சட்டம் இல்லாமல் இறைவனிடமிருந்து வரும் வேறொரு நீதியை அறிய முடிகிறது. அதற்கு மோசேயின் சட்டமும் இறைவாக்குகளும் சாட்சியிடுகின்றன. இறைவனால் வரும் இந்த நீதியானது விசுவாசிக்கிற எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவில் உள்ள விசுவாசத்தின் மூலமாய் வருகிறது. அது ஒருவருக்கும் வித்தியாசம் காட்டுவதில்லை. ஏனெனில் எல்லாரும் பாவம் செய்து இறைவனுடைய மகிமையை அடையாமற் போனார்கள். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வந்த மீட்பின் மூலமாக இலவசமாகவே இறைவனுடைய கிருபையினால் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இறைவன் நமது பாவங்களுக்கான பாவ நிவர்த்தி பலியாக இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார். இயேசு நமக்குரிய தண்டனையை தாமே சுமந்து இறைவனின் கோபத்தை அகற்றி நமது பாவத்தை நீக்கி போட்டார். எனவே அவர் நமக்காக சிந்திய இரத்தத்தில் விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு பாவ நிவர்த்தி உண்டு. முற்காலத்தில் செய்யப்பட்ட பாவங்களை இறைவன் பொறுத்து கொண்டு அவைகளை தண்டிக்காமல் விட்டிருந்து அவற்றுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து தம்முடைய நீதியை காண்பித்தார்.
இக்காலத்தில் தம்முடைய நீதியை காண்பிக்கும்படி இறைவன் இதை செய்தார். இதனால் அவர் நீதியுள்ளவர் என்றும் தன் நீதியில் மாறாமல் இயேசுவில் விசுவாசம் வைக்கிற பாவிகளை நீதிமானாக்க வல்லவர் என்றும் காண்பித்தார். ஆகவே யாருக்காவது மேன்மை பாராட்டுவதற்கு இடம் உண்டோ? அதற்கு இடமில்லை. எதனால் அப்படி சொல்லலாம்? நீதிமான்களாக்கப்பட்டு இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவது மோசேயின் சட்டத்தை கைக்கொள்ளும் செயல்களினால் அல்ல, விசுவாசத்தின் அடிப்படையிலேயே கிடைக்கிறது. ஏனெனில் ஒரு மனிதன் மோசேயின் சட்டத்தை கைக்கொள்வதினால் அல்ல, விசுவாசத்தின் அடிப்படையிலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்றே நாம் தீர்க்கிறோம். இறைவன் யூதர்களுடைய இறைவனாக மாத்திரம் இருக்கிறாரா? அவர் மற்றவர்களின் இறைவனாகவும் இருக்கிறார் அல்லவா? ஆம், மற்றவர்களுக்கும் இறைவன் அவரே. ஏனெனில் இறைவன் ஒருவரே. அவர் விருத்த சேதனம் செய்து கொண்டவர்களை விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்குகிறார். விருத்த சேதனம் பெறாதவர்களையும் அதே விசுவாசத்தின் மூலமாகவே நீதிமான்கள் ஆக்குவார். அப்படியானால் இந்த விசுவாசத்தின் மூலமாக மோசேயின் சட்டத்தை ரத்து செய்கிறோமா? அதை நாம் மறுக்கலாமா? ஒருபோதும் இல்லை. நாம் விசுவாசத்தினால்தான் மோசேயின் சட்டத்தை உறுதியாக்குகிறோம். ஆமீன்.